முருகந்தல் முதல்வனே மாயோர் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். இந்த நாளில் அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்னு சொல்லுவாள். படிக்கட்டு ஏறும் பொழுது முதல் படி சிரமமாக இருக்கும், இரண்டாவது படி சிரமமாக இருக்கும், மூன்றாவது படி சிரமமாக இருக்கும். ஆனால் 4, 5, 6, 7, 8 போகும்பொழுது சரி, இன்னும் எப்படி முயற்சி பண்ணி நான் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது நமக்கு ஒரு நல்ல நேரம், நமக்கு ஒரு நல்ல கடாட்சம் கொண்ட அற்புதமான காலம் அப்படிங்கிறத எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு, இல்லைங்கிற விஷயத்தை மறந்துட்டு இருக்குங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கொண்டு வரும்னு சொல்லி வரக்கூடிய 22 பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணத்துன்னு ரொம்ப விசேஷகரமாக ரொம்ப அழகாக நம்ம லலிதா திருசதி நடத்துகிறோம். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நட்சத்திரம், பெயருடையன், அவங்க குடும்பம், குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெயர் நட்சத்திரங்களும் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம்ஸ் ரொம்ப அழகாக இடையில் வந்து ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. சார், வைதிக வாஸ்து ரீதியாக நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு மன நிறைவே கொடுக்குது சார். உண்மையாகவே சொல்லிட்டேன், நான் நிறையா பேர்த்துக்கிட்ட பார்த்தோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஆனால் நீங்கள் ட்ரெயினடு ரொம்ப அழகான வாஸ்து நிபுணர்கள், எங்களுக்கு எடுத்து சொன்ன விதமே ரொம்ப நன்னாக இருந்தது. அவங்க சொன்னபோது நான் ரொம்ப மன சந்தோஷப்பட்டேன். சார், சின்ன பிராயஸ்தம் சொன்னால், சின்ன விஷயங்கள் தான் சொன்னால், இது பெரிய நிறைவே கொடுத்தது சார். உண்மையாகவே இதற்காக நாங்கள் எவ்வளோ நினச்சிட்டு இருந்தோம், இந்த வீட்டையே காலி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதுவும் ஒரு பெருமையும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடியதாக வார்த்தைகள் இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், துளசி வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா இருப்போம். இந்த துளசி வழிபாடு நம்ம செய்து கொள்ளும்பொழுது பஞ்சு திரியில், அதாவது நம்ம பார்த்துருப்போம், இந்த பஞ்சு திரியில் லேசாக நடுவில் மட்டும் குங்குமத்தை தடவி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுதான் தேவிக்குண்டான வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், அதுதான் தேவிக்குண்டான அற்புதமான வஸ்திரம். ஆக பஞ்சு பெருசாக அந்த திரி மாதிரி வாங்கிக்கோங்க, அதுக்கு நடுவில் குங்குமத்தை வைத்து மாலையாக சாத்தி தேவிக்கு மாலையாக போடுங்க. இதை பற்றி ஆன்மீக தகவல்லையும் நான் பிரத்யேகமாக சொல்ல போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த கல்யாண விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காளோ, அதே சமயத்தில் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கிறவா, இந்த வழிபாடு பண்ணிக்கிறது மிக மகத்துவத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும்னு சொல்லுவாள். அதையும் துளசி வழிபாடு பண்ணும்போது அதில் இன்னும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா ஆன்மீக டிப்ஸில். நாள் எப்படி இருக்குது பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 20/8/2021 ஸ்ரீபிலவ வருஷம், ஆவணி மாதம், 4ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை மிதுனராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பிகைக்கு உரிய நாள்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் முழுக்க நான் இங்கே வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்ணிப்பேன். ஆவணி மாதம் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்டேன்னா வரலட்சுமி விரதம். ஆமாங்க, வர அப்படின்னு சொன்னால் வரத்தை அள்ளி 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 தரக்கூடியவள் தேவி. அம்பாள் வரத முத்திரை, பெருமாள் வரத முத்திரை, இது போன்ற முத்திரைகளில் அனுகிரகம் செய்யக்கூடியவராக நம்ம ஆலயத்துலேயும் நம்ம சுவாமியினுடைய விக்கிரகத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரத முத்திரை மட்டும் அவள் வைக்கிறது கிடையாது, வரத்தை தரக்கூடிய தேவியாகவும் அவள் வைக்கிறாள். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது சாருமதி அப்படிங்கிற ஒரு பொண் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறா தேவியை, ரொம்ப வேண்டிக்கிறா. அவள் வேண்டும் வரத்தை உடனே சட்டுன்னு வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய தேவியாக, அவள் வேண்டும் வரத்தை எப்படி ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை வைத்திருப்பாளோ அதே போன்று அவளுக்கு என்னென்ன விஷயத்தை தேவையோ அதை அம்பாள் அப்படியே மடியில் வச்சு அவளுக்கு அள்ளி கொடுக்குறாளாம். அப்போ தான் அவளுக்கு தெரிய வர்றது, எனக்கென்று இந்த உலகத்தில் நீ படைத்திருக்கிறாய் செல்வத்தையும்
புகழையும் அந்தஸ்தையும் நான் அந்த வரத்தை உங்ககிட்ட வாங்கிக்கங்காட்டி அந்த வரத்தை அள்ளித்தரங்காட்டி இந்த பூஜைக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவா. ஆமாங்க, ஒரு வீட்டில் ஒரு மருமக பொண்ணாகவும் அல்ல ஒரு பொன் குழந்தை வீட்டுக்கு வந்தாலும் லக்ஷ்மி வரா வரலட்சுமி வரான்னு சொல்லுவா. அதே போன்று இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான தினங்க, மகாலட்சுமி வரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை செய்யக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. இன்றைக்கி நட்சத்திரமோ உத்திராடம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அந்த தேவியை அழைச்சி தேவியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். த்ரயோதசி திதி இது பிரதோஷ நன்னாலும் கூட. இந்த பிரதோஷ நன்னாள் அன்று இந்த தேவியை வழிபடுறது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த லக்ஷ்மியை வயிற்றில் கலசத்தின் மூலமாகவோ முகப்பை வைத்தோ பூஜை பண்ணணும். சரி, வரலட்சுமி விரதம் நான் எப்படி சார் பண்ணுறது? நீங்கள் கவலையே பட வேண்டாம். வரலட்சுமி விரதத்தினுக்குண்டான பூஜை புனஸ்காரங்களை பற்றி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய பிறந்த தினம், இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னாலும் கூட. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஜெயமுண்டு வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள்ல அந்த உலகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் என்னக்கூடிய காரியங்களை சரி இது அப்படியே பிஸ்னஸாக பண்ணிண்டா எப்படி இருக்கும், இதை பிஸ்னஸாக செய்த இந்த மாதிரி எண்ணங்களை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அந்த காரியத்தில் உங்களுக்கு சக்தி பெறும்னு சொல்லலாம். தெய்வீக வழிபாடு குரு வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் மன சங்கடப்படுத்துகிறாலோ இதெல்லாம் உதறி தள்ளிட்டு நல்லதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும் பொழுது எதுவுமே உங்கள் மனசை படுத்தாத மாதிரி இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, யதார்த்த அலைச்சல்கள் இருக்கும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. சில நேரம் சில விஷயங்களில் வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அது உண்மைதான். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாள் தடங்களான காரியங்களில் உழைச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்த்தி சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையாள் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றி அடைத்தும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை அப்புறம் பார்த்துக்கலாமோ அப்புறம் செய்து கொள்ளலாமோ அப்படின்னு நம்ம தள்ளி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு நாளைக்கு இருந்தால் பரவாயில்ல. குணாதிசயமாக மாறி எடுத்தோன்னா தப்பாய் போடுன்னு சொல்லுவாள். முடிந்த வரைக்கும் நேரத்தை கடைப்பிடிக்கிறது, முடிந்த வரைக்கும் சில விஷயத்தை எடுத்து செய்கிறது நல்ல பலன்களையும் பண்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பெற்றவாளை என்றைக்குமே உதாசீனமாக படுத்திடவே கூடாதுன்னு சொல்லுவாள். ஒரு சினிமாவில் ரொம்ப அழகாக, அவள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய நன்மைகள் தெரியாது. அவள் அப்பா போனதுக்கப்புறம் ஐயோ என்னோடய அப்பா தொலைஞ்சு விட்டாலே தொலைஞ்சு விட்டாலே வீட்டை விட்டு போயிட்டாலேன்னு ரொம்ப வருத்தப்படுவார். காலில் விழுந்து கதறுவார். என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பா வந்தால் இனிமேல் கையில் தாங்கி பார்த்துப்பேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பெரியவங்க இருக்கும்போது தெரியாது. அவர்களை பார்த்து பார்த்து கவனித்து கொள்ளுங்கள், நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு ராசிக்கு இல்லை, 12 ராசிக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அதனால் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சின்ன விஷயம் அது பெருசாகவே நினைக்காதீங்க, இதுவும் கடந்து செல்லும் அப்படின்னு நினைங்க. மாற்றங்கள் கூடி வரும். ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி வழக்கறிஞராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய விஷயங்களில் நாலேஜ் கொண்டு இதெல்லாம் எப்படியாவது நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்தில் யதார்த்தமாக கோவிச்சுப்பீங்க. அப்படி கோவிச்சு கொண்டாலும் நண்பர்கள் சே ஏன்டா கோவிச்சுக்கிற அப்படின்னு ரெண்டு தட்டி கொடுப்பாள். நமக்கே ஐயய்யா என்னடா அது கோவிச்சுண்டோமே அப்படின்னு சொல்லி யோசிப்பில். அந்த மாதிரி அவசியம்னா கோவிச்சுக்கலாம், அனாவசியத்துக்கு கோவிச்சுக்கவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். போஸ்டிங் எதிர்பார்த்த வாளுக்கு காரியங்கள் அனுகூலியம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான சுப செலவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யதார்த்த விஷயங்கள் வருத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணும். சுவாமிகிட்ட போய் உட்காந்துக்கணும்னு சொல்லுவாள். யார்ட்டி ஏதாவது சொன்னோம் அதுதான் நம்ம வீக்னஸாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துறது ஒரு வருத்தம் தான், ஒரு துக்கம் தான். இது எப்பவுமே நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஹோமங்கள்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஹோமங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே தணல் இருந்துகிட்டே இருக்கும், இந்த நெருப்பு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் மனிதனுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயம் அப்படியே உள்ளே புகஞ்சுட்டே இருக்கும். அது என்றைக்கோ ஒரு நாள் வெளியில் வெடிக்கும் பொழுது மிகப்பெரிய பிரத்யேகமாக பிரளயமாக இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தொழிலையும் வேலையிலையும் நம்ம பணத்திலையும் சொந்தமான விஷயங்கள்லையும் குணத்திலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை வெளியில் கொண்டு வாங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு லேப் டெக்னீஷியனாக இருந்துட்டுருக்குவா, லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நர்சிங் படித்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு நினைத்த காலத்தை நடத்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நல்ல மாற்றங்களை கொடுப்பீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு சில யதார்த்த தளங்கள் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் மனசில் நம்ம வந்து திட்டம் போட்டு வச்சுருப்போம், இதை செய்யணும் அது செய்யணும்னு, இந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கும்பொழுது நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், தேவையான பொருட்கள் வாங்கு, அதே மாதிரி யாருக்கான கிஃப்ட்டு கொடுக்கறது, கிஃப்ட்டு கிடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி சுவாரஸ்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. குடும்பத்தாரோடு வெளியில் சென்று வர்றதுக்குண்டானதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், யதார்த்த பயங்கள் போகும், மனசில் இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நிம்மதியான சில விஷயத்தை எடுத்து பண்ணுவீர்கள். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் நிறையா நம்பிக்கைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய காரியத்தை நீங்கள் 4 பேருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதன் மூலமாக பிஸ்னஸை மேலும் பெருக்கிக் கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில வேலைகள்லாம் மற்ற வாட்டை கொடுத்துட்டு அவள் அதை செய்யலைன்னா கோபங்கள் ஜாஸ்தியாக. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், தனுராசி நேர்கள், யதார்த்த கவலைகள் நடந்தது நடந்துட்டுருக்கிறது எதிர்காலமாக. இந்த மூணையும் சேர்த்து யோசிக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த எண்ணங்கள் தான் மிகப்பெரிய பலம்னு சொல்லுவாள். அதை கவலைக்கு கொண்டு போய் விட்டுறப்படாது, சந்தோஷத்தை கொண்டு போய் விடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களை சந்திங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போங்க, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை வீதி இருந்ததுன்னா அங்கே போய் பாருங்கள். எத்தனை மனிதர்களை சந்திக்கும் பொழுது பாருங்கள், இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறா, நம்ம ஏன் செய்ய முடியாதுன்னு நினச்சி பாருங்கள். அது ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பலதரப்பான ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கட்டிட சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறையா முயற்சி பண்ணிட பாப்பா, இப்போ தான் உங்களுக்கு செல்வம் சேர்றதேன்னு சந்தோஷப்படுவேன். அதே சமயத்தில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெய்வாதீனமாக சில யோசனைகள்லாம் வரும். எங்கேயோ இந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கு, வாட்ட பேசின மாதிரி இருக்கேன்ற சில விஷயங்கள், கனவுகள்லாம் பலிதமாகும். பிறருக்கு நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கம்பெனி நட்சத்திரம் ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, தாமதமான ஒரு காரியத்தை பண்ணுவேன் ஆனால் வெற்றிகரமாக அந்த காரியத்தில் எடுப்போம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசாங்க போஷங்கள் இருக்கிறவாளுக்கு, இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி யாருக்கேனும் உதவி செய்வேன், அவள் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டான். மருத்துவ ரீதியாக, திருமண ரீதியாக போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிலம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள்,
தெளிவான சிந்தனை ஒவ்வொரு முயற்சிகளும் பெரிய பலன்களையும் படைப்புகளையும் கொடுக்கும் அப்படினு சொல்றான். ஆமாங்க. நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றே ஆவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்க கூடியதா இருக்கும். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்க கூடிய தெய்வ அனுகிரகம், தெய்வ கடாட்சம் உங்களுக்கு என்னைக்குமே சில முக்கியமான நபர்களை சந்திக்க கூடிய அற்புதமான சில விஷயங்களில் எடுத்தமா கவுத்தமான எதையும் பண்ணிடுவேன். அந்த காரியத்தை பார்த்து 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 செய்யும்போது அற்புதமான பலன்கள் உண்டு, நல்ல போஸ்டிங் கிடைக்கும். அதே சமயத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இவன் அப்படி சொல்கிறான்னு மூணாவது மனுஷன் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அதை பற்றி பெருசாக கவலையப்பட வேண்டும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருப்புறகுன்ற முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்களா, இன்றைக்கி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் நிறைய ரூபங்களில் பண்ணலாம். சில பேர் குத்து விளக்கில் பண்ணுவாள். இந்த குத்து விளக்கில் நம்ம வீட்டில் விளக்குகள், அதாவது அஞ்சு விளக்கு இருந்ததுன்னா அஞ்சு விளக்கையும் ஏற்றி, அதாவது ரெண்டு விளக்கு இருந்தால் ரெண்டு விளக்குலையும் ஏற்றி அம்பாளுடைய கலசத்தில் முகம் வைத்து ஆராதனை பண்ணுற வழக்கங்கள் இருக்கிறவா அந்த மாதிரி பண்ணலாம். அப்படிலாம் குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணி அந்த குத்து விளக்குக்கு பூஜை பண்ணுறோம். இல்லைன்னா லக்ஷ்மி அம்பாளுடைய படம், இல்லைனா குலதெய்வத்தினுடைய படம் வாங்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தாமரை இதழ்கள், நீங்கள் ஒரு 108 இதழ்களோ இல்லை தாமரையாக முழுசாக தாமரையாக 108 தாமரையோ வச்சுக்கலாம். இல்லைனா மல்லி புஷ்பம், வாசன புஷ்பமாக 108 புஷ்பங்களை வைத்து சிறப்பான அர்ச்சனை. கொஞ்சோண்டு மாதுளை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாதுளை பழத்தையும் சேர்த்து வச்சு இந்த புஷ்பத்தோடு சேர்ந்து அர்ச்சனையை பண்ணுங்கள். சார், மாதுளை பழத்தில் அர்ச்சனை பண்ணலாமா? ஆமாம், மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணியை கொண்டும் அம்பாளுக்கு ரொம்ப அழகான அர்ச்சனையை செய்யுங்க. அப்படி அர்ச்சனையை செய்து அம்பாளுக்குண்டான நைவேத்தியத்தில் சர்க்கரை பொங்கல், அப்பம், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா இந்த வெள்ளப்பம்னு சொல்லுவாள், அதை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஒரு பெரிய வாழையில், அந்த வாழையில முழுசாக நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியத்தை பண்ணி தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாசினிகளுக்கு வீட்டில் வர வச்சு உட்காந்து பாத பூஜை பண்ணி சுமங்கலி பூஜை பண்ணி அவள் கையில் அந்த சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாள், அந்த புடவை, ஜாக்கெட் பெட்டு, அதே மாதிரி வளையல், இது போன்ற எல்லாத்தையும் வச்சு அவளுக்கு மகாலட்சுமியாக பாவித்து அவள் கையில் கொடுத்து நமஸ்கரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி தேவி அஷ்டகம் படிங்க, மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க, மகாலட்சுமியினுடைய சரித்திரம் படிங்க. மகாலட்சுமியை மனசார இன்றைக்கி பூர்ண நாள் முழுமையாக இன்றைய நாள் பொழுது நினச்சி பாருங்கள், உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரத்தை தரக்கூடிய, அள்ளி 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 தரக்கூடிய வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை நிறையா பேர் 9 வாரம், 5 வாரங்கள்லாம் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். இந்த லக்ஷ்மி விரதத்தை பண்ணி பெரிய பெரிய வெற்றியானவாளாக இருந்துருப்பாள். இதே லக்ஷ்மி விரதத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதாக மாறும்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப அனுஷ்டித்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக எப்படி இந்த சாரு மதி அந்த வரலட்சுமி விரதத்தை அம்பாளை வேண்டி அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாளோ, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியுடைய சாம்ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லலாம். வரலட்சுமி விரதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை சொன்னேன். கடைசியில் வரக்கூடிய அந்த சுவாசினிகளுக்கு ஆராத்தி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பூஜை செய்த அந்த தேவிக்கும் ஆராத்தி எடுத்து வழிபடுறது நிச்சயமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற அற்புதமான விஷயத்தோட இன்றைய தினத்துக்குண்டான வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தில் நீங்கள் வேண்டி வழிபடுங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரும். வரக்கூடிய பௌர்ணமி 22ஆம் தேதி துர்கா சப்தசதி பாராயணம், மகாச்சண்டி பாராயணம், அதனுடன் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடன் சேர்த்து லலிதா திரிசதி பாராயணம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஜபத்தில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, உங்களுடைய பெயர்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகர ஓகரா. நன்றி.